லாஸ்ட் டூ இயர்ஸாவோ இல்லை ஃபோர் இயர்ஸாவோ ஜேஇ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற மேராக நான் ஓடிட்டுருக்கீங்களா நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பண்ணி இந்த ரேஸை முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஆறு டிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பாடும் பாடி இது இதுவரைக்கும் நீங்கள் ஒன் ஹார் ஒன்ஸ் பிரேக் எடுத்து ப்ரேக் எடுத்து படிச்சிருக்கலாம் இல்லை டூ ஹார்ஸ் ஒன்ஸ் பிரேக் எடுத்து ப்ரேக் எடுத்து படிச்சிருக்கலாம் ஆனால் இனிமேல் எப்போ படிக்க உட்காந்தாலும் கண்டினியூஸாக சிக்ஸ் ஹார்ஸ் படிங்க ஏன்னா ஜேஏ பொறுத்தளவில் அந்த எக்ஸாமில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறத விட ஆறு மணி நேரம் ஒரே இடத்துல ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து யோசிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நிறையா பேருக்கு என்னடா பேப்பர் ஒன் கழிச்சு ரெண்டு மணி நேரம் லஞ்ச் பிரேக் இருக்கே அதுக்கப்புறம் தான் நான் ரெண்டாவது பேப்பர்னு யோசிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு தான் புரிய வரும் அதுதான் அவங்க வாழ்க்கையிலே ஃபாஸ்டஸ்ட்டு டூ ஹார்ஸ் அதனால் இனியிலேருந்து நீங்கள் எப்போ படிக்க உட்காந்தாலும் கண்டினியூஸ் சிக்ஸ் ஹார்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் படிங்க உன் கடமை உணர்ச்சிக்கும் ஒரு அளவே இல்லையாடா நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இனிமேல் இப்போ சப்போஸ் யூடியூப்பை பார்த்தாலும் எதாவது ரெஃபர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டூ எக்ஸ் ஸ்பீடில் அந்த வீடியோவை பாருங்கள் இது இப்போ மட்டும் இல்லை நீங்கள் ஐஐடிக்குள்ளே போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பயங்கரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் டைமும் இப்போ பயங்கரமாக சேவ் ஆகும் படிக்கிறதுக்கு நடுவில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்டிவ் ரெஸ்ட்டாக இருக்கணும் அந்த ரெஸ்ட்டில் உட்காந்து டிவி பார்க்குறதோ கேம்ஸ் விளையாடுறதோ இல்லாமல் வாக்கிங்கோ ஜாகிங்கோ போங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்க என்ன வெயிட் தூக்குற உங்ககிட்ட கத்தி கத்தி உடம்பு தாண்டா போச்சு வெயிட் போறாயலாம் வெயிட் தள்ளங்க பிடிற முட்டா பழகு முட்டா பழகு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது ஆ தூக்கி கொடு நான் சொன்னது அப்புறம் தான் விடணும் அப்படியே 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 இப்ப விடுறா பாப்போம் நான் ஏன் சொல்றேன்னா ஐஐடிக்குள்ள போனதுக்கு அப்புறமா நீங்க வெறும் சைக்கிள் மட்டும் தான் ஓட்டுவீங்க நீங்கள் போகிற ஐஐடியோட சைஸை பொறுத்து ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிள் ஓட்ட வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கு உங்கள் உடம்பை இப்போயே பழக்கிடுங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு வீட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நைட் டைமில் உட்காந்து ஃபுல் நைட் படிக்கலாம் இல்லை சிலர் அதிகாலையில் வெள்ள நிறுத்து படிக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்கள் ப்ரைம் டைமாக இருக்கும் அப்போ தான் நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் வரும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஆனால் ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி எழுதுவீங்க மாதிரி அட்வான்ஸ் நைன் டு டுவெல்லும் டூ டு ஃபைவும் எழுதுவீங்க இந்த டைம் உங்கள் ப்ரைம் டைமாக இருக்கணும் இதுக்கேற்ற மாதிரி உங்கள் பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்கள் செட் பண்ணணும் ரெகுலராக இந்த டைமில் மார்க் டெஸ்ட் எழுதுங்க படிக்கிறது இந்த டைமில் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களோட பீக் பர்ஃபார்மென்ஸ் இந்த டைமில் இருக்கணும் மற்ற எக்ஸாம் மாதிரி ஜேஇ கிளியர் பண்ணுறதுக்கு நைன்டி ப்ளஸ் பர்சன்டேஜ்லாம் ஸ்கோர் பண்ண வேணாம் ஒரு த்ரீ டிஜிட் ரேங்க் வாங்குறதுக்கு பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து ஃபிஃப்டியிலருந்து செவன்ட்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணாலே போதும் ஜேஇ கிளியர் பண்ணுறது மட்டும்தான் அவங்க டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கினா கூட போதும் ஜேஇயை கிளியர் பண்ணிடலாம் இது போதும் எனக்கு இது போதுமே அதனால் எல்லா கான்செப்டையும் உட்காந்து படித்து இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஸ்ட்ரெங்ஸ் வீக்னஸஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்டோட வெயிட்டேஜையும் அனலைஸ் பண்ணி என்ன தேவையோ அதை மட்டும் இந்த லாஸ்ட் டைம்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த பீரியடில் நீங்கள் டீமோட்டிவேட்டடாகவோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ ஃபீல் பண்ணவே கூடாது என்னடா வாழ்க்கை இது எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டாப் செவன் ஐஐடிஸில் உங்களுக்கு சீட் கிடைச்சதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து வருஷம் வருஷம் கிராஜுவேட் ஆகிற பதினஞ்சு லட்சம் இன்ஜினியர்ஸில் டாப் ஃபைவ் தௌசண்ட் இன்ஜினியர்ஸில் நீங்களும் இருப்பீங்கன்றதை நினச்சி பாருங்கள் அப்போ வர செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இப்போ இருந்த டிமோட்டிவேஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எக்ஸாமில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் நீங்களே உங்களை ஐஐடியில் பார்ப்பீங்க மகிழ்ச்சி